நான் உனக்கு நடந்ததே சகிக்கவும் முடியாம நிலா கிட்ட உண்மை சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்க. நிலாவோட சந்தோஷங்கிறது அவ சந்தோஷம் மட்டும் இல்ல, உங்க சந்தோஷமும் சேர்ந்துதான். அவ உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா, எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. அந்த பாசம் மாறிடக்கூடாது, அந்த நம்பிக்கை உடஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் நான் இவ்வளவு அரும்பாடு பட்டுட்டு இருக்கேன். அதுக்காக இது இல்ல சார், எது வேணாலும் நான் பண்ணுவேன். நீ பண்ணுவ, அதெல்லாம் பார்த்து தாங்கற சக்தி தான் எனக்கு இல்ல. இந்த பெண்றவே எங்க அம்மா மட்டும் பாத்துறாங்க, ஒரு பூகம்பமே வெடிச்சிருக்கோம் சார். அந்த வீடியோவை மாத்தனீங்களே, அந்த பெண்றவே எங்க? இந்த சின்ன பென்ட்ரைவ் என்ன பாடுபடுத்துது? இது கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு கஷ்டம்தான் சார். முதல்ல அதை எங்கேயாவது கொண்டு போய். பிரியா, பிரியா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது சுடு தண்ணி பட்ட இடத்துல மருந்து போடணும்ல, அத ஆயின்மென்ட் கொண்டு வந்து கொடுத்தேன். சூப்பர். வீட்டுக்கு வந்தவங்க இப்படி தான் கவனிக்கணும். பிரியா, பாத்தியா என் புருஷன் எப்படி பாத்துக்கறாருன்னு? நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கிறது சும்மா இல்ல. ஆமா, நீ என்ன கொண்டு வந்திருக்க? இது மஞ்சள் அரைச்சு கொண்டு வந்திருக்கேன். மஞ்சள் அரைச்சு போட்டு விட்டா சரியாயிடும்னு அம்மா சொன்னாங்க. அத அரைச்சிட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்பதான் ஆயின்மெண்ட் போட்டிருக்குல்ல, அதுக்கு மேல மஞ்சள் போட முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா போட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்ப வலி எப்படி இருக்கு பிரியா? அது ஒண்ணு பெருசா இல்ல. உன் பேர்ல ஆரம்பிக்க போற கம்பெனிய பார்த்த உடனே எல்லா வலியும் பறந்து போயிடுச்சு. இப்பவே நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க, அதை ஆரம்பிச்சுட்டா ரொம்ப சந்தோஷப்படுவல்ல? நீ அப்படி நினைச்சிருக்க, ஆனா நான் அந்த வீடியோ பார்த்த உடனே வேற ஒண்ணு நினைச்சேன். என்ன? எனக்கு கார்த்தி அமைஞ்ச மாதிரி உனக்கும் ஒழுக்கமா அழகா உன்னையே நேசிக்கிற மாதிரி உனக்காக என்ன வேணாலும் செய்யற மாதிரி, சுருக்கமா சொல்லணும்னா கார்த்திக் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அமையணும். நல்ல ஹஸ்பண்ட் அமையறதுக்கும் நல்ல வாழ்க்கை அமையறதுக்கும் ஒரு குடுப்பனை வேணும். எனக்கு என்னமோ அவன் அன்னைக்கு போதையில இருந்ததுனாலதான் உன்கிட்ட அப்படி தப்பா நடந்திருப்பானு தோணுது. மத்தபடி அவன் நல்லவனா தான் இருக்கணும். அந்த நல்லவன் கூட உன்னை சேர்க்கறதுக்காக தான் கடவுள் ஆஸ்திரேலிய மாப்பிள்ள கூட நடக்க வேண்டியிருந்த கல்யாணத்தில் தடுத்து நிறுத்திருக்காரோ என்னவோ. அவன் நல்லவன் தான், எனக்கும் அவன் மேல சந்தேகம் எல்லாம் இல்ல. சந்தேகம் இருந்திருந்தா நீ ஹெல்ப் பண்றதுக்கு போயிருக்க மாட்டிய. ஒரு நாள் அந்த ஆளு கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பான், உன்னை தேடி வருவான். வரலனாலும் நான் போய் தேடி உன் கூட சேர்த்து வைப்பேன். நீ என்ன சொன்னாலும் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையெல்லாம் இல்ல. ஆசைக்காக இல்லைனாலும் ஒரு அர்த்தத்துக்கு கல்யாணம் பண்ணிதானே ஆகணும். உன் வாழ்க்கைய நீ மிஸ் பண்ண கூடாது கார்த்தி. அவளுக்கு புரியற மாதிரி நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க கார்த்தி. சொல்றேன், நில சொல்றதும் கரெக்ட் தான். நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். என்ன சார், நீங்களும் இப்படி சொன்னா எப்படி? இப்ப நம்ம எல்லாரும் ஏன் அவனை பத்தி பேசிட்டு இருக்கணும்? அவன் இப்போ எங்க இருக்கானோ என்ன பண்றானோ? கார்த்தி, அந்த ஆளை பத்தி பேசினா உங்களுக்கு ஏன் பொறை ஏறுது? தண்ணி குடிங்க. சரி, உங்களை நான் தானே நினைக்கணும். நான் இங்கதான் இருக்கேன், வேற யாரு உங்களை நினைக்கிறான்? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா யாரு? நீ தானே இப்போ கார்த்திக் சார் மாதிரி இருக்கிற நல்ல மாப்பிள்ள வரணும்னு சொன்ன. அப்போ இவரை எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க? தனக்கு மாப்பிள்ளையா வரணும்னு நினைச்சிருப்பாங்கல்ல. ஓ, நீ அந்த மீனிங்ல சொல்றியா? கரெக்ட் தான். எந்த பொண்ணுக்கு இவரை பிடிக்காம போகும்? கொஞ்சம் வேற டாபிக் பேசுறீங்களா? இல்லங்க, ஏன் மேல நீங்க எவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருந்துச்சு தெரியுமா?
நிறைய பேரு அவங்க வைஃப்க்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க மாட்டேங்கறாங்க. ஆனா நீங்க அந்த கம்பெனிய உங்க பேர்லயோ இல்ல உங்க அம்மா பேர்லயோ யார் பேர்ல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க என் பேர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கனா அப்ப நீங்க என்ன எந்த அளவுக்கு நேசிக்கணும் அத பத்தி என்னால சொல்லாம இருக்க முடியாது. நிலமா நான் இந்த ரூம கொஞ்சம் பெருக்கிட்டுமா? வா. கால் எடுங்க. கட்டில கீழே பெருக்கு. இதோ பெருக்கிடுறேன். உங்க இடத்துல நானாவே இருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லாம் நல்லவளா இருந்திருக்க மாட்டேன் கார்த்தி. ஏய் கார்த்தி, எங்க போறீங்க? இல்ல அது இந்த இது இந்த உங்களை பத்தி நான் பேசறத நீங்க கேட்டே ஆகணும். இங்கே இருங்க. செல்லமா. ஆந்தோ வந்துட்டமா? என்ன தங்கச்சி, என்ன தேடிட்டு இருக்க? அது போலீஸ் எதுவும் கலண்டு விழுந்துருச்சா? இல்லனா, அவர் பென் டிரைவ்ல அவருக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் ஏத்தி வச்சிருந்தாரு. எங்க வச்சாருன்னு தெரியல. சரிமா, இந்த பக்கம் நல்லா தேடி பாருமா, நானும் பாக்குறேன். இதோ இருக்கு பாருமா, நம்ம செல்லமா கூட்டி போயிருக்கிற லட்சணம் இது. கேட்டா ஏதோ பேனா முடின்னு நினைச்சேன். பா, பாத்து பத்திரமா சம்மந்திட்டு கொடுத்துரு. சரிண்ணா. சரி, இது எப்படி குப்பைக்கு வந்துச்சு? பழைய பேப்பர்லாம் எடுத்து போடும்போது ரூமை க்ளீன் பண்ண அப்ப வந்திருக்கும் நினைக்கிறேன். சரி, எதுக்கு நீ இத பத்திரமா எடுத்து வச்சிரு. சரி வாங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு ரெடி ஆயிட்டு வச்சிருக்கேன். அருமையா இருக்குமே. சரி, இது நீ அப்புறமா போட்டுக்கோ. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிடு, சரியா? கார்த்தி வாங்க. என்னையா குப்பை எல்லாம் கீழே கொட்டி இருக்கு? அது தெரியாம கால் பட்டு விழுந்துருச்சு. I'm sorry. பரவாயில்லைங்கய்யா. அதுக்குள்ள அந்த பென்ட்ரைவ் எங்க போச்சு? மறுபடியும் அது யார் கையில போய் சேர்ந்திருக்குன்னு தெரியலையே. அந்த பென்ட்ரைவ் எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன பண்ணுவேன்? என்ன சார், கிடைச்சதா? இல்ல, இந்த மரத்திலயும் இல்ல, குப்பையிலயும் இல்ல. யார்கிட்ட போய் என்னன்னு கேக்குறது? எங்க போச்சுன்னே தெரியல.